நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோக்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்களையும் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். யூகேயில் நடக்கிற முக்கியமான தகவல்கள் செய்திகளை வந்து தொகுத்து தார ஒரு சேனலாக இந்த சேனல் இருக்கும். யூகே மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியில் நடக்கிற சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்களும் இந்த சேனலில் தொடர்ந்தும் வர காத்திருக்கிறது. உங்களுக்கு அது கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி தாரத்துக்கு நிச்சயமாக முயற்சி செய்கிறேன். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் தற்கொலை செய்பவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்கொலைக்கான காரணங்களாக அதீத ஸ்ட்ரெஸ் காணப்படுவதாக இந்த தரவு சொல்கிறது. 2023 மாத்திரம் கிட்டத்தட்ட 6,070 பேர் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த தற்கொலைகளை பொறுத்தவரையில் அதிகமானவர்கள் வயது அதிகரித்தவர்கள், கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட வயது கொண்டவர்கள். இவர்களுடைய தனிமை இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் வெளியிடப்படுகிறது. அதே நேரத்தில் வேலையில்லா பற்றாக்குறை காரணமாக அன்றாட செலவுகளை ஹேண்டில் பண்ண முடியாமல் தற்கொலையை நாடும் மக்களும் அதிகரித்திருப்பதாக இந்த தரவு சொல்கிறது. உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்தை பொறுத்தவரையில் பிரதமர் கியர் ஸ்டார்மர் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். உங்களுக்கு ஏதாவது உடல்நலப் பிரச்சனை இருக்குமாக இருந்தால், உளவியல் ரீதியான சப்போர்ட் தேவையாக இருந்தால், 24 மணித்தியாலமும் 111 அப்படின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து உங்களுடைய பிரச்சனைகளை அவங்கள்ட்ட சொல்லலாம். தீவிர ரகசியமாக இது பேணப்படும். உங்களுக்கான உதவிகள், உளநல உதவிகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விடயம் பகிரப்படுகிறது. இன்னும் ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த தற்கொலைகளில் ஸ்டூடெண்ட்ஸும் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது. வேலை கிடைக்கல, இல்லை வீசா முடிய போகுது அப்படின்ற காரணத்திற்காக தற்கொலையை நாடக்கூடிய மாணவர்களும் காணப்படுவது மிகவும் அதிர்ச்சியை உள்ளாக்கும் ஒரு தகவலாக இருக்கிறது. உதவி தேவைப்படுபவர்கள் உடனடியாக NHS தொடர்பு கொண்டு அவர்களுக்கான உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ளுமாறும் பிரித்தானிய அரசாங்கம் பணிக்கிறது. சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வரும்போது உயிரிழந்த ஒரு வியட்நாமைச் சேர்ந்த நபரை பற்றிய தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கண்டெய்னரில் கொண்டு வரப்பட்ட இந்த நபர் மூச்சு திணறலுக்கு உள்ளாகி உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், UKக்கு சட்டவிரோதமாக வாரவங்க பிரான்ஸ் பகுதியில் இருந்து ஃபெரி மூலமாக திருட்டுத்தனமாக பெட்டிகளையும் கண்டெய்னர்களையும் அடைக்கப்பட்டு பிரித்தானியாவுக்குள்ள கொண்டு வரப்படுறது வளமையான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த சம்பவத்தின் போது 2 மீட்டர் அகலமான ஒரு கண்டெய்னரில் 6 ஒரு பெண்ணும் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஃபெரி வந்துட்டு இருக்கும் போதே அந்த கண்டெய்னரில் இருந்து அழுகுரலும் கூக்குரலும் கேட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த அழுகுரலை தொடர்ந்து அந்த கண்டெய்னர் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது இந்த கண்டெய்னரில் மனிதர்களை மறைத்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் ஆட்கடத்திய ஒரு சம்பவம் அம்பலமாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 7 உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதனோட தொடர்புடைய 43 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிரித்தானியாவை பொறுத்தவரையில் UKக்கு சட்டவிரோதமாக வாரத்துக்காக மிகவும் பயங்கரமான பயணங்களில் ஈடுபட்டு பலரும் பிரித்தானியாவை நாடிக்கொண்டிருக்காங்க. அதில் பிரதானமான ஒரு வழியாக இருப்பது இந்த கண்டெய்னர் மூலமாக வர வழி. இதற்கு முன்னரும் பெட்ரோல் டேங்கரில் பெட்ரோலோட பெட்ரோலாக இருந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வரும்போது உயிரிழந்தவர்கள் பலருடைய கதைகள் இருக்கிறது. உங்களை பிரித்தானியாவுக்கு கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து கொண்டு வருபவர்கள் இப்படியான மிகவும் ஆபத்தான பயணங்களுக்கு உட்படுத்தி தான் இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. வாகனங்களுக்கு அடிப்பாகத்தில் கிட்டத்தட்ட 7-8 வரையில இருந்து பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக வந்த சம்பவங்களும் வரலாற்றில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் மக்களை தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்தாலும் இதை யாருமே கேட்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லலாம். கப்பலில் வாரது, படகு மூலமாக வாரது, படகுகள் விபத்துக்குள்ளாகிறது போன்ற செய்திகளை நாம் படிக்கிறோம். அது மட்டும்தான் இதில் இருக்கிற ஆபத்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விளங்கி வச்சுருக்காங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது. நீங்கள் பிரித்தானியாவில் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகும் வரையான அத்தனை பாதையும் ரொம்பவே கொடூரமானது, கொடுமையானது அப்படின்றதையும் அரசாங்கம் மக்களுக்கு அறிவிக்கிறது. அடுத்த தவணை பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் மீசல் நோய்க்கான தடுப்பூசிகளை பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தை பிரித்தானிய அரசு தெளிவுபடுத்துகிறது. மீசல் நோய் பிரித்தானியா முழுவதும் பரவி வர இந்த நேரத்தில் இந்த தடுப்பூசி அத்தியாவசியமான ஒரு தடுப்பூசியாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தடிமல் மற்றும் காய்ச்சல் போன்ற நோய்கள் வந்து உடம்புல ரேஷஸ் இருப்பது அவதானிக்கப்பட்டால் இந்த தொற்று ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி NHS தரப்பிலிருந்து சொல்றாங்க. இது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நோய் காரணமாக உயிரிழப்பு வரையில போகலாம், உயிரிழப்பு வரையில இந்த நோய் ஒரு பாரதூரமான நோய் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. உங்களுடைய பிள்ளைகள் விடுமுறை முடிந்து பாடசாலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா மறக்காம இந்த தடுப்பூசியை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத உறுதிப்படுத்துமாறு
பாடசாலை சார்பான நிர்வாகமும் கேட்டுக்கொள்றத இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பிரதமர் கியர் ஸ்டார்மருடைய மிக முக்கியமான ஒரு திட்டமாக பொது இடங்களில் புகைப்பது தடை செய்யப்பட இருக்கிறது. ஏற்கனவே ரிஷி சுனாக் அரசாங்கம் ஒரு முக்கியமான திட்டத்தை வகுத்திருந்தார்கள். 2009 பிறகு பிறந்தவர்களுக்கு இனிமேல் வாழ்நாளில் யூகேல சிகரெட் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அந்த சட்டம் செல்லுபடியாகாது, அதுல பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இருந்தாலும் பப், ஓபன் ரெஸ்டாரண்ட், பொது இடங்கள் போன்ற இடங்கள்ல இன்று வரையில பிரித்தானியாவில் புகைக்கக்கூடிய ஒரு வழி இருக்கிறது. நீங்க ஒரு டியூப் ஸ்டேஷனோ இல்லை மெட்ரோ ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னா கூட வெளியில ஸ்மோக் பண்றவங்களை அதீதமாக உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற முகமாக பொது இடங்கள்ல புகைப்பிடிக்க முடியாது அப்படின்ற சட்டத்தை பிரித்தானியாவில் அமுல்படுத்த போகிறார்கள். இதற்கு பிரதமர் கியர் ஸ்டார்மரிடமிருந்து பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதாவது பிரித்தானியாவில் இனி பொது இடங்களில் புகைப்பிடிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு அதியுயர் தண்டப்பணங்களை அறவிடுவது தொடர்பான ஆலோசனைகளும் இந்த பரிந்துரையையும் பிரதமர் கியர் ஸ்டார்மர் செவிசாய்க்க இருப்பதாக ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஸ்மோக்கிங்கை பொறுத்தவரையில் ஸ்மோக்கிங்கால யூகேல மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது. வயது போனதுக்கு பிறகு என்எச்எஸ்ல இன்று வரையில அதிகமான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க ஸ்மோக்கர்ஸா இருக்காங்க. பிரெக்னன்ட் லேடி ஸ்மோக் பண்றதுனால குழந்தைகளுக்கும் பாதிப்புகள் ஏற்பட்டு குறைபாடுகளுடன் பிள்ளை பிறக்கிற ஒரு தரவும் இருக்கிறதுனால இந்த பேசிவ் ஸ்மோக்கிங்கை கட்டுப்படுத்தக்கூடிய திட்டமானது மக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பு பெற்ற ஒரு திட்டமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்று காலை வெம்ப்லி நகரத்தில் இருந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டரில் ஸ்விமிங் பூலில் ஏற்பட்ட குளோரின் கசிவு காரணமாக அந்த ஸ்விமிங் பூலில் இருந்தவர்கள் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வர இந்த நேரத்தில் இந்த சம்பவத்தில் 9 சிறுவர்களும் 2 பெரியவர்களும் உள்ளடங்களாக 11 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறித்த ஸ்விமிங் பூலுக்குள்ள இறங்கினதுக்கு பிறகு அந்த ஸ்விமிங் பூலுக்கு குளோரின் சப்ளை பண்ற ஒரு பைப் வெடித்ததன் மூலமாக இந்த ஸ்விமிங் பூல்ல குளோரின் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக சஃபகேஷன் ஏற்பட்டதனால குறிப்பிட்ட 11 பேரும் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. புகலிட கோரிக்கையாளர்களுக்கான கதவை பிரித்தானியா இன்னும் திறந்தே வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 320 மில்லியன் பவுண்ட்ஸ் வரையில புகலிட கோரிக்கையாளர்களுக்காக செலவழிக்கப்பட இருக்கிறது. புகலிட கோரிக்கையாளர்கள் வந்தால் பிரித்தானியா வரவேற்கும் அப்படின்றத தொடர்ந்தும் உலக நாடுகளுக்கு பிரித்தானியா சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னும் புகலிட கோரிக்கையாளர்களுடைய மிக பிரதானமான தெரிவான நாடாக பிரித்தானியா விளங்கி வருகிறது. அது சம்பந்தமான சட்டத்திட்டங்கள்ல மாற்றங்கள் ஏற்படலாம், புகலிட கோரிக்கையாளர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படலாம் போன்ற பல விடயங்கள் கடந்த காலங்களில் ஆலோசிக்கப்பட்டாலும் கூட பிரித்தானியாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் மிகப்பெரிய தொகையை இந்த புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஒதுக்கிட்டே வராங்க. இதில் மிக முக்கியமான ஒரு பெருந்தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிற இதே நேரத்தில் இப்போதைக்கு பிரித்தானியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற புகலிட கோரிக்கையாளர்களுக்கான தீர்ப்புகளை உடனடியாக வழங்குவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் ஆர்வம் காட்டி வாரதையும் குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.